ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் இந்த அகாடமி ஆரம்பிச்சது, ஏழு வருஷம் ஆகுது. என்ன ஒரே குறிக்கோள், இலங்கைக்கு சாதாரணமாக ஒரு நல்ல பிளேயர்மார்கள் உருவாக்கி கொடுக்குறது தான் இந்த ஆசை. இந்த இது ஃபுட்பால் நான் ஆரம்பித்து இல்லை ஒரு இந்த நாட்டுக்கு நிறைய பிளேஸ் நேஷனல் பிளேயர்மார்களை உருவாக்கி உருவாக்கி நேஷனல் பிளேக்கர் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துருந்தோம் எட்டுக்கும் மேற்பட்ட சர்வதேச அணி விளையாடக்கூடிய கோச்சஸ் மாதிரி இருக்கிறாங்க. எப்படியான முறையில் நீங்கள் தெரிவு செஞ்சீங்க, என்ன காரணம் அதுக்கு? முதலாவது கேள்விக்கு பதில் வந்து நேஷனல் பிளேயர்மார்க்கு எட்டு பேர், ஒம்பது பேர் இப்போக்கு ஆல்ரெடி ஏழு வருஷமாக நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் பிளேஸ்மார்கள், அது மாதிரி இன்றைக்கி நான் கோச்சஸ்மார்கள் பதினெட்டு பேர் இருக்காங்க. அதுவும் எல்லாம் நேஷனல் கோச்சஸ்மார்கள் பாதி பேர் இருக்காங்க. இதுக்கு நான் எடுத்தது கூட அவங்கள நேஷனல் கோச்சஸ்மார்கள் எடுத்தது காரணம் சாதாரண அவங்க அப்டேட் நேஷனல் ஸ்காட்டில் இருக்கிறவங்க கோச்சஸ்மார்கள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான டெக்னிக்கல்லாம் சரியாக சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் எடுத்தது. அடுத்து லைசன்ஸ் இல்லாத கோச்சஸ்மார்கள் எடுத்து அவங்களுக்கு பிள்ளைகளை செய்ய இயலாதுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அதுதான் நேஷனல் லெவலில் நான் கோச்சஸ்மாக இருக்கேன். அதே மாதிரி கரண்ட்லி நேஷனல் பிளேயர்மார்க் ரெண்டு கோச்சஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். கேப்டன் மார்க் ரெண்டு பேர் அவங்க ஆல்ரெடி மாடல் ஃபுட்பால் விளையாடுறவங்க, அவங்களுக்கு தெரியும் இப்போ என்ன மாடல் ஃபுட்பால் சொல்லி. அப்போ அதில் நான் கிராஸ்ரூட் லெவலில் அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க உண்மைக்கு நல்லா செய்கிறாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் மார்க்கும் சரியான ஹாப்பி, அவங்க செய்கிற ட்ரைனிங் இதுகளெல்லாம் பார்க்கல அவங்க சரியான 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. இது எப்படியான இது அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன நினைக்கிறீங்க? உண்மைக்கு சரியான கஷ்டமான பெர்ஃபார்மன்ஸ் நான் போட்டு வந்தது. நிறையா பேர் எனக்கு என்னோடு இருந்தவங்க சீனியர் பிளேயர் அண்ட் நேஷனல் பிளேயர் இருந்த ஃபுட்பால் ஃபெடரேஷனில் பழைய இருந்த பிரசிடென்ட்மார்கள் இது சரியாக வராது, ஃபுட்பால் பிளேயர் ஒரு ஆள் ஒரு ₹500 கொடுத்தும் வந்து பேமெண்ட் பண்ணி ஃபுட்பால் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் நான் கைவிடலை. ஆனால் கஷ்டத்தில் மத்தியில் எந்த கோச்சஸ் மார்களோடு சேர்ந்து இன்றைக்கு நான் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஒரு 280 பிள்ளைகள் இருக்குது. இன்றைக்கு நான் ஒரு பிள்ளைகிட்ட ஆய் பண்ணுறேன் 8000 ரூபா. உண்மைக்கு அவங்க சொன்னவங்க நிறைய பேர்கிட்ட வாய் மூடிப்பட்டிருக்கும். சொன்னால் ஏழாவது இல்லை, இதுதான் இந்த நேரம் ஃபுட்பால் துப்பாக்கிய ஃபீடாவே துப்பாக்கிய ஃபீடாக போய் அது துப்பாக்கிய ஃபீடாகவே இல்லை. அவங்களுக்கு வேணும் இதை துப்பத்தாக்குறது, அவங்களுக்கு வேணும் இது இல்லாமல் தான் அவங்களுக்கு வேணும். அப்படி ஆகுனா அவங்களுக்கு செய்கிற வேலைகள் செஞ்சு போடலாம். நான் கேள்விப்பட்டிருந்தோம் இன்னும் ஒரு 2 கிழமையில் வந்து நீங்கள் மலேசியா டூர்னமெண்ட்டுக்கு போகிறதாக, அது எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரியான முறையில் கிடைக்கும்? உண்மைக்கும் எங்களுக்கு இன்வைட் பண்ணாங்க அங்கேருந்து, எங்கள் நிறையா அகாடமிஸ் இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு போன வருஷம் நாங்கள் இந்தியா போயிருந்தோம் பெங்களூர், அப்போ டூர்னமெண்ட் ஒன்று போயிருந்தோம். உண்மைக்கும் அண்டர் 12 அண்டர் 14 அண்டர் 16 மூணு சாம்பியன் இப்போ பார்சிலோனா ஒரிஜினல் பார்சிலோனா அவங்க விளையாடினாங்க. உண்மைக்கு அவங்களோட ஃபுட்பால் மேசி டெக்னிக்கல் பக்கம் எல்லாம் அவங்களோட ஃபாரின் கோச்சஸ் மாதிரி இருக்கு. அப்போமா எங்களோட பிள்ளைகளில் மூணு கேட்டகரிஸ்லேயும் ட்ரோ மேட்ச். உண்மைக்கு எனக்கு அது ஒரு பெரிய வெத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. கொஞ்சம் ஃபியூச்சர் அம்பிஷன் இதே மாதிரி எத்தனை பேர்களை உருவாக்க வேணுமென்ற ஒரு கேட்கும். உண்மைக்கு ஏன்னா உயிரோடு இருக்க காட்டியும் என்னோடய ஆசை இதை இது என் பெஷன் இது எல்லாம் 80 பிள்ளைகளையும் நேஷனல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் அதில் இருக்க சந்தோஷம் எனக்கு ஒன்றும் இல்லை. அது என் ஆசை. ஓகே, நன்றி நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைங்கிறது விடைபெறுகின்ற யூடியூப்ல அவங்க ஆக்கிரமுத்துஷ் அவர்கள்.